வணக்கங்கள் தர்ஷினி பிரியா. இங்கே வாரம் வாரம் நிறைய மக்கள் நம்ம ஆசனை சந்திக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதில் இப்போ 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அவங்க என்னென்ன அனுபவங்கள்லாம் பெற்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா, உங்களுடைய பேருங்க ஐயா? நேற்றுலேருந்து வரேங்க. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடிலுக்கு இதான் முதல் முறை வரீங்களாங்க ஐயா, இல்லை எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்க? 2 வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேங்க. இப்போது வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரக்குள்ள இவர் எங்கள் சித்தப்பாங்க. சரிங்க. இவர் தான் என்ன முத முத கூப்பிட்டு வராருங்க இங்கே. ஆரம்ப ஸ்டேஜில் வரக்குள்ள ஐயா இங்கே துறையூரில் இருக்கார், அவர்கிட்ட போனால் உன்னோட பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னார். முத முறையாக வந்தேங்க. அவர் வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்கி போனேங்க. அவர்கிட்ட வந்து போனதுக்கு பின்னாடி நல்லா இருக்கேங்க. ஐயா வந்து பார்த்துட்டு போன பின்னாடி நான் நல்லா இருக்கேன். ஆரம்பத்தில் பேச வரலைங்க. நல்லா இருக்குங்க. இப்போ தொழில் எல்லாமே நல்லா இருக்கு. மேட்டரில் வந்துங்க அப்பப்போ டைம் கடைக்குள்ளே போய் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம், தொண்டு செஞ்சிகிட்ருக்கோங்க டைம் கடைக்குள்ளே. அதே மாதிரி மேச்சேரியில் போய் கஞ்சி அன்னதானம் அது மாதிரி வரப்பணியில் கொஞ்சம் தொண்டு செஞ்சிகிட்ருக்கோங்க. சரிங்க. அதுக்கு முழுமையாக வந்து ஐயா இவர் மூலமாக என்னை ஐயா கிட்ட கொண்டு வந்து சேர்த்தனாருங்க. சரிங்க. ஐயா பார்க்கும்போது இவ்வளோ உருக்கமாக ஒரு கண்ணீரோடு பேசுகிறீங்க ஐயா. ஐயா முதல் முதல்ல பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? முதல் முறையாக பார்க்குள்ள எனக்கு அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் மாதம் மாதம் வரவும் தான் ஐயாவோட அந்த எப்படி எனக்கு சொல்லன்னு தெரியல. அது ஒரு உணர்வு பூர்வமாக தான் உணர முடியும்னு சொல்லுங்க. ஒவ்வொன்றும் அனுபவிச்சு உணர முடியுதுங்க. ஆனால் இங்கே வந்து போகிறதுல எனக்கு ரொம்ப திருப்திங்க. இன்னும் 4 பேர்த்துக்கு சொல்லி அவங்களும் இங்கே வந்து பயனடைகிறாங்கக்குள்ளே எனக்கு அதில் இன்னும் ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க. எல்லோரும் தொண்டு செய்யணும். அன்னதானம் அறப்பணிக்காக முடிஞ்சதை அவங்க கையில் உள்ளதை கண்டிப்பாக கொடுக்கலாங்க. சரிங்க. நம்ம ஓங்காரக்குடியில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் உருக்கமாக பேசுகிறீங்க இல்லைங்க ஐயா. இந்த மாதிரி வெளியில் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே இந்த இடத்துல இருக்க ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வேற எங்கேயும் வந்திருக்குங்களா? இங்கே வந்து போகிறதுனால அந்த அதிர்வுகளே வேறு மாதிரி இருக்குங்க. சொல்ல போனால் ஃப்ரெஷ்ஷாகிட்டு போயிடும். வெளியில் எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை எப்படி இருந்தாலும் இங்கே வந்துட்டு போனால் நம்ம நல்லா இருக்கும். ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு இருக்குது. தாய் வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி. சரிங்க. ஓங்காரக்குடியில் பற்றி வெளியில் இருக்க அன்பர்கள்ட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லியிருக்கீங்களாங்க ஐயா? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்கிறப்ப அவங்க? நானும் வரேங்க அங்கே, ஒரு டைம் நானும் வந்து பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு தான் வந்து போகிறாங்க. சரி. கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நபர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இந்த டைம் தான் வரலைங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் வந்துகிட்டு இருக்கோம். வரக்குள்ளே யாராவது கூட வருவாங்க. சரிங்க. இப்போ ஓங்காரக்குடியில் பற்றி வெளியில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்க வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களாங்க ஐயா, இல்லை தெரியல எங்கே இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்களாங்க ஐயா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க, ஒரு சில பேருக்கு தெரியல. அது தெரியாதவங்க நானும் வரேன், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், என்ன கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூட வராங்க. சரிங்க. அன்னதானத்துக்கெல்லாம் முடிஞ்சளவு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. நிறைய மக்கள் அங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு போகிறத பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அதாவதுங்க நாங்கள் வந்து ஒட்டணம் போட்டு ஒவ்வொரு ஏரியாவாக கொண்டு போய் மனநலம் பாதிச்சவங்க, சாப்பாடே இல்லாத ஏங்குறவங்க அவங்கள பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மேட்டூரில். அப்படி கொடுக்கக்குள்ள அவங்க அந்த இடத்துலயே வாங்கி அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு சாப்பிடக்குள்ள அது எங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான இது. ரொம்ப நல்லா இருக்குங்க அது. ஏன்னா பசி எதுவுமே இல்லையே, ஏதோ கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க. அதை கொண்டு போய் கொடுத்ததும் உடனே அந்த இடத்துலயே சாப்பிட்றாங்க. அது மாதிரி. சரிங்க. நம்ம ஆசான் வந்து சைவத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதை வந்து முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சைவத்தை மேற்கொண்டுட்டு இருக்கீங்களா? சரிங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து போன பின்னாடி நான் சாப்பிட்றதில்ல. சரிங்க. அசைவத்தை விடுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்களா, இல்லை எளிமையாக இருந்துச்சுங்களாங்க ஐயா இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. ஐயா கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டேன், எப்படியோ இதை மறக்கடிச்சிருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்க வைக்க அதை மறக்க அடிச்சிட்டாரு. சரிங்க. எதனால வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஐயா சொல்றாங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க ஐயா? புரிஞ்சுக்கிட்டேங்க, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேங்க. சரிங்க. முழுமையா அது எனக்கு சொல்ல தெரியல.